மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தலைமையில், வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் 2020-2021 ஆண்டிற்கான தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் இன்று காலை 9:30 திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள். அமைச்சர்கள் நேரு பன்னீர்செல்வம் கூட்டாக வெகு விரைவில் இது பற்றி முதல்வரிடம் தெரிவித்து ஆவணம் செய்வதாக கூறினார்கள். நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அன்பு சகோதரர் எம் ஆர் கே பன்னீர் அவர்களே, நம்முடைய திருப்பத்தூர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் சிவசங்கர் அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களே, வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய வேளாண் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சமயமூர்த்தி அவர்களே, வரலாறு அவர்களே, வருகின்றிருக்கின்ற அரசு அலுவலாளர் பெருமக்களே, வேளாண் துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கினிய திருச்சி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு தியாகராஜன் அவர்களே, சவுந்தரபாண்டியன் அவர்களே, ஸ்டாலின்குமார் அவர்களே, பழனியாண்டி அவர்களே, இனிக்கோய் எதிராஜ் அவர்களே, வருகின்ற நம்முடைய விவசாய பெருமுடி மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மேலும் விழாவில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், சிவராசு எம்எல்ஏக்கள், சவுந்தரபாண்டியன், அஸ்லாம் பாட்சா, பழனியாண்டி, இனிசோ, இருதயராஜ், ஸ்டாலின் குமார் மற்றும் உழவர் அமைப்பாளர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 7 திட்டங்கள் அறிவித்ததிலே வேளாண்மை பரப்பை 2 மடங்காக உயர்த்துவது, அதோடு வேளாண்மையை 2 முறை வேளாண்மை உற்பத்தியை பெறுவதற்காக 2 போக சாகுபடியை கொண்டு வருவது போன்ற திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கார். எனவே அதை பற்றி ஆலோசிக்கவும் ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற விதைகள், பூச்சி மருந்துகள், உரங்கள் மற்ற அதை பற்றியும் ஆலோசிக்கவும். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இப்ராஹிமுடன் செய்தியாளர் பஷீர், மன்னர் துறை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.